தாய் வீடு மார்ச் 2024. குந்தனூர் தொல்லியல் தடயங்கள் பற்றிய வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துக்கள். எழுதியவர் நெடுங்கேணி சானுஜன். வாசிப்பவர் கம்ஷாகினி மகேந்திரா. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் குமுளமுனை பிரதேசம் பல்வேறு வரலாறுகள், பாரம்பரியங்கள், மரபுகள், தொல்லியல் எச்சங்களையும் தன்னகத்தை கொண்டு விளங்குகின்றது. இந்த குமுளமுனை கிராமமானது இயற்கை அழகு சூழ்ந்த வளமான கிராமமாக காணப்படுகின்றது. இக்கிராமத்திலிருந்து 3.5 மைல் தொலைவில் தண்ணி முறிப்பு குளத்துக்கு இடப்பக்கமாகவும் புதுக்கண்டம் வயல்வெளி முடிவாகவும் குமுளமுனை கிராமத்தின் எல்லைகள் கொண்டமைந்த இடம்தான் குருந்தமலை. இன்று மருவி குருந்தமலையாகிவிட்டது. குருந்தமரம் எனும் ஒரு வகை மரம் அதிகளவில் இப்பகுதியில் காணப்பட்டமையால் ஒரு வகை காரணப்பெயராக இது அமைந்துள்ளது. இங்கு பழமை வாய்ந்த சிவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் ஆதிக்குடிகளான இயக்கர்நாகர் காலத்தில் நாகர்குல மன்னர்களின் செல்வாக்கு கழனி நாகதீபம் போன்ற பகுதிகளில் இடம்பெற்றதைப் போன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலும் அவர்களின் செல்வாக்கு இடம்பெற்றுள்ளதை ஆய்வுகள் மூலம் அறியலாம். 1982 பேராசிரியர் சி. பத்மநாதன் குருந்தனூர் மலைக்கு சென்று ஆலய சிதைவுகளை பார்வையிட்ட போது அங்கு ஒரு கத்தூணில் காணப்பட்ட பிராமி எழுத்தினை மொழிபெயர்ப்பு செய்தார். அதில் வேள்நாகன் மகன் வேள்கண்ணன் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக பதிவு செய்தார். மேலும் அண்மையில் குருந்தனூரில் மீட்கப்பட்ட சிவலிங்கம் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை சின்னத்திலுள்ள தமிழ் பிராமி வரிவடிவ எழுத்துக்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன என்று தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவித்தமையானது குருந்தனூர் மலையிலுள்ள இப்பொழுது பேசப்படுகின்ற சின்னங்கள் சிலர் பல்லவர் காலத்திற்குரியன என்று சொல்கின்றனர். பல்லவர் காலத்துக்கும் இந்த சின்னங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவை அந்த காலத்துக்கு மிக முற்பட்டனவாகும். அங்கு செங்கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய கட்டடத்தின் இடிபாடுகள் தெளிவாக தெரிகின்றன. பார்ப்பவர்கள் எவருக்கும் அது புலனாகும். அந்த கட்டடத்தினுள் சற்று முன்புறமாக ஒரு வெள்ளை கல்லில் அமைந்த ஓர் உருவம் தெரிகிறது. அதில் பௌத்த படிமம் போல எதுவும் காணப்படவில்லை. ஆதிகாலத்து தொல்பொருள் சின்னங்களில் அநேகமானவை நாகர்களோடு தொடர்புடையவையாகும். நாகர்கள் வழிபட்ட சிவலிங்க வடிவங்கள் பனங்காமம் தொடக்கம் ஓமந்தை போன்ற இடங்களில் பெருமளவில் காணப்படுகின்றன. இங்கு காணப்படுவது சிவலிங்க வடிவம் என்று கொள்வது சாலவும் பொருந்தும். இதைத்தான் வேறு ஆய்வாளர்களும் சொல்லியுள்ளார்கள். அது சிறிய கட்டடத்தில் அமைந்திருப்பது இந்த கருத்தை வலியுறுத்துகிறது. அதில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. நாகர்களுடைய கடவுள் பெயர் அதிலே காணப்படுகின்றது. அந்த லிங்கத்திலே மணிநாகன் என்ற பெயர் தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமன்றி வேள்நாகன் என்ற பெயரும் அதிலே காணப்படுகின்றது. வளமையாக கடவுள் சின்னங்களிலும் கடவுள் பெயரை எழுதுவதோடு அதை தாபனம் பண்ணியவர்கள் அல்லது நன்கொடை செய்பவர்களுடைய பெயரை எழுதுவது வளமை. நாகர்களுடைய வளமைப்படி வேள்நாகன் என்றுதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. வழிபாட்டுச் சின்னங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் கடவுள் பெயர்களை தமிழ் பிராமி வடிவங்களிலேயே பொறித்தார்கள். சிவலிங்கம், புத்த படிமம், நந்தி, மயூரம், பூசகம் முதலிய எல்லாவற்றிலும் இந்த கடவுள் பெயர் காணப்படும். சின்னத்தின் அடிப்படையிலேயேதான் அது அந்த வழிபாட்டு மரபுக்குரியது என்பது நிர்ணயிக்கப்படும். இங்கு காணப்படுவது சிவலிங்கம். அதிலே காணப்படுகின்ற எழுத்துக்களை கொண்டு பார்க்கும் இடத்து இது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக கொள்ளத்தக்கது. சில சமயங்களில் இலங்கையில் வட்டெழுத்து மரபு பரவி இருந்ததனாலேயே தமிழ் பிராமி வரி வடிவங்கள் தொடர்ந்தும் சில 100 ஆண்டுகளாக நிலை பெற்றிருந்திருக்கின்றன.
ஆனால் இந்த வடிவத்தை பொறுத்தவரையில் இது சர்ச்சைக்குரிய வடிவமன்று. உறுதியாக சொல்லக்கூடியது என்னவென்றால், இது ஒரு பழங்காலத்து லிங்க உருவம். லிங்க உருவத்தின் ஆரம்ப கால வடிவமைப்பினை பிரதிபலிக்கின்ற வடிவம். நாகர்களின் கடவுள் பெயர் எழுதப்பட்டுள்ள வடிவம் சைவ சமய சின்னமாக அது அமைகின்றது என ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திலேயே வன்னியில் அதிகளவில் இந்து கோவில்கள் அழிக்கப்பட்டன. ஒல்லாந்த ஆட்சியாளன் கேப்டன் நாகொல்லு வன்னி நிர்வாகத்தை நேரடியாக நடத்தினான். இவனது காலத்தில் வன்னி பிரதேசத்தில் இருந்த அனைத்து சைவ கோயில்களும் இடிக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் குருந்தனூர் சிவாலயமாம். இதன் கோவில் எச்சங்கள் பலவும் மலையின் உச்சியில் காணப்படுகின்றது. குருந்தனூர் மலைப்பகுதியில் ஆங்கிலேய ஆய்வாளர் HCB பெல் அவர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு அது பற்றிய விவரங்களை 1905 இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தின் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் சிலோன் அனுவல் ரிப்போர்ட் 1905 எனும் அறிக்கையில் ஆவணப்படுத்தியுள்ளார். அவ்வறிக்கையில் குருந்தன் குளத்தின் மேற்கு பக்கத்தில் குருந்தூர் மலையின் தெற்கு பக்க சரிவில் குருந்தனூர் எனும் கிராமம் புதைந்து கிடக்கிறது. இப்பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக காணப்படும். அதேவேளை இப்பகுதியில் இதுவரை அகழ்வாராய்ச்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இவ்விடத்தில் 3 பக்கங்களும் மதிச்சுவரினாலும் 1 பக்கம் குளத்தின் அணையாலும் சூழப்பட்ட சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் கட்டட இடிபாடுகளும் காணப்படுகின்றன. இங்கு கற்தூண்களும் ஏராளமான சிறிய கட்டடங்களின் சிதைவுகளும் சில பெரிய கட்டடங்களின் சிதைவுகளும் காணப்படுகின்றன. இவற்றில் சிறிய தூபி ஒன்று உள்ளது. இதன் அருகில் பல கற்தூண்களும் அதிக அளவில் சிதைவடைந்த நந்தி ஒன்றும் காணப்படுகிறது. இது அநேகமாக ஒரு சைவ கோயிலாக இருக்க வேண்டும். இவ்விடத்தில் 3 அடி விட்டமுள்ள பெரிய ஆவுடையார் ஒன்று காணப்படுகிறது. இதன் நடுவில் 1 அடி விட்டமுள்ள குழியுள்ளது. இதன் அருகில் செங்கல்லில் கட்டப்பட்ட 4 அடி 6 அங்குலம் அகலமுள்ள கிணறு ஒன்றும் காணப்படுகின்றது. 25 அடி ஆழமுள்ள இக்கிணற்றில் 20 அடி வரை செங்கற் கட்டுமானமும் அதன் கீழே 5 அடிக்கு பாறையில் செதுக்கப்பட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம் உள்ளது. 2 அடி 6 அங்குல உயரம், 1 அடி 9 அங்குல அகலம் கொண்ட இது உட்கார்ந்து வணங்கிய வண்ணம் காணப்படும் மனித உருவமாகும். இங்கு பல நாக காவற்கற்களும் காணப்படுகின்றன. இங்குள்ள செங்கற்கட்டடம் ஒரு இந்து கோயிலாகும். இது இடிந்து விழுந்து மேடாக காணப்படுகிறது. மொத்தத்தில் இது பௌத்த இந்து சிதைவுகளை கொண்ட பிரதேசமாகும் என குறிப்பிட்டுள்ளார். குருந்தனூர் மலைப்பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்ட ஆங்கிலேய ஆய்வாளர் JB லூயிஸ் அவர்கள் 1895 தனது மேனுவல் ஆஃப் த வன்னி டிஸ்ட்ரிக்ட்ஸ், இலங்கையின் வன்னி மாவட்டங்கள் ஒரு கையேடு எனும் நூலில் அது பற்றிய விவரங்களை எழுதியுள்ளார். அந்நூலில் குருந்தனூர் மலையில் தலை உடைந்த நிலையில் ஒரு நந்தியின் சிலையும் வணங்கிய நிலையில் ஒருவர் இருக்கும் சிற்பமும் இருந்ததாகவும், அவை தமிழரின் படையெடுப்பின் பின் கட்டப்பட்ட ஓர் இந்து கோயிலுக்குரிய சின்னங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இங்கு 5 தலை நாகத்தின் கற்சிலையுடன் கூடிய ஒரு பண்டைய கோயிலும் இருந்ததாகவும் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். இக்கோயில் பற்றி கலாமணி சி தெய்வநாயகம் பிள்ளை 1982 வரலாற்றாசிரியர் பேராசிரியர்களான இந்திரபாலா, ரகுபதி, சிற்றம்பலம் போன்றோருடன் அந்த மலைக்கு சென்றதாகவும், இது மிகவும் வனப்புடன் காணப்பட்டதாகவும், மலையின் அடியிலிருந்து உச்சி வரை கரங்கற்படிகள் காணப்பட்டதாகவும், மலையின் உச்சியில் அழிவுற்ற சிவன் கோயிலுக்கான
கத்தூன், கோமுகி, கருங்கற் பலகையிலான பீடங்கள் போன்ற எச்சங்கள் காணப்பட்டதாகவும் கூறுகின்றார். யாழ் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை சிரேஷ்ட பேராசிரியர் பானா புஷ்பரத்னம் அவர்கள் அண்மையில் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் பின்வருமாறு கூறியுள்ளார். வன்னி பிரதேசத்திலுள்ள வரலாற்று பழமை வாய்ந்த முக்கிய வரலாற்று மையங்களில் குருந்தூர் ஒன்றாகும். பாலி இலக்கியங்களில் இந்த இடம் குருந்தகம என்றும் தமிழில் இது குருந்தலூர் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த குருந்தலூர் என்பதே தொன்மையான தமிழ் பெயர் என்பது ஒரு தொன்மையான ஆதாரமாக காணப்படுகின்றது. இந்த குருந்தலூரில் பௌத்த மதம் பரவுவதற்கு முன்னர் குருந்தலூர், தருந்தனூர் அதன் சுற்றாடலிலும் ஆதி இரும்பு காலத்து பெருங்கற்கால பண்பாடு இருந்துள்ளது. ஆகவே அந்த பண்பாட்டு மக்களில் ஒரு பிரிவினர் பௌத்த மதம் பரவிய பொழுது அந்த மதத்தையும் தழுவியிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. இந்த குருந்தலூர் குருந்தூர் போனா ஆனா பீனா 13 நூற்றாண்டில் கலிங்க மகன் சாகவனுடைய ஆட்சியில் மிக முக்கிய நகராக இருந்ததை சோழ வம்சமும் ராஜவலிய என்ற சிங்கள இலக்கியமும் குறிப்பிடுகின்றன. எனவே இந்த குருந்தலூரில் போனா ஆனா பீனா 13 நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு பாலி சிங்கள இலக்கியங்களில் ஆதாரங்கள் உள்ளன. ஆகவே இந்த குருந்தலூர் அகழ்வாய்வில் கிடைக்கும் தொல்பொருள் சான்றுகளை வைத்து கொண்டுதான் அது பாலி சிங்கள இலக்கியங்கள் கூறுகின்ற உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தலாம் எனவும் தெரிவித்தார். 1982 குருந்தலூர் கோயில் இலங்கை இந்து கலாச்சார திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இடப்பெயர்வின் முன் வன்னி வாழ் மக்களின் சுற்றுலா தலமாகவும் இது விளங்கியது. ஆனால் இன்று போரின் பின் ஆலயத்தின் சிதைவுகள் மலையின் பின் சிதறி காணப்படுவதுடன் ஆலயத்தின் தொன்மங்கள் சிலவும் திருடப்பட்டுள்ளன. அதாவது ஆலயத்தின் உச்சியில் குழிகள் தோண்டப்பட்டு புதையல்கள் எடுக்கப்பட்டுள்ளதை அறியக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் தொல்பொருட்கள் அழிந்து வருவது வேதனைக்குரிய விடயமாகும். அண்மையில் குருந்தூர் மலைப்பகுதியில் மக்களது பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் ஜனவரி 18, 2021 அன்று தொல்பொருள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தலைமையில் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு வார காலத்திற்கு பின்னர் அப்பகுதிக்கு வருகை தந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் இராணுவத்தினரையும் இணைத்து அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்கின்றவர்கள் தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குருந்தலூரில் அகழாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதனை தொடர்ந்து சில நாட்களில் ஸ்ரீ ஜயவர்த்தனபுர பல்கலைக்கழக பௌத்தபீட விரிவுரையாளர் பேராசிரியர் மெதகுட அபேதிச தேரர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்படும் குருந்தூர் மலைக்கு பௌத்த மதகுருமார்கள் படை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அபேதிச தேரர் மகாவம்சம் மற்றும் எமது இதிகாசங்களில் சொல்லப்பட்ட குருந்து விகாரை, குருந்தாசோக விகாரை ஆகியவற்றை பார்க்கவே வந்துள்ளோம். அங்கு ஒரு விகாரை இருந்தது, பின்னர் அழிவடைந்து விட்டது. அந்த இடங்களில் அதன் சிதைவுகள் உள்ளன. சந்திரவட்டக்கல் போன்ற விகாரைக்குரிய சின்னங்கள் அங்கு சிதைவடைந்த நிலையில் உள்ளன. சிங்களத்தில் உள்ள 8 இதிகாசங்களில் 2 பாலி மொழியில் உள்ளன, ஏனையவை சிங்களத்தில் உள்ளன. இதில் ஒன்று குருந்தி இதிகாசமாகும். இது இந்த இடத்தில் வைத்தே எழுதப்பட்டது. குருந்த காசரியோ என்ற விகாராதிபதியினாலேயே இந்த இடம் உருவானது. இலங்கையில் எல்லா சமூகமும் வர்க்க பேதமின்றி அவரவர் தத்தமது இடங்களை உரிமை கொண்டாட முடியும். இந்த இடம் இலங்கையின் முக்கியமான இடம், அதனாலேயே இவ்விடத்தை பார்வையிட வந்தோம் என கூறினார்.
குறித்த குருந்தூர் மலைப்பகுதியிலே லிங்க வழிபாடுகள் இடம்பெற்றமைக்கான பல்வேறு ஆதாரங்கள் இருப்பதாக குறித்த பகுதியில் பல மூத்தவர்கள் கருத்து தெரிவித்த நிலையில், இதனை உறுதிப்படுத்தும் முகமாக குருந்தூர் மலைப்பகுதியில் இடம்பெறும் அகழாய்வு பணிகளின் போது ஆதிலிங்கம் என கருதப்படும் லிங்க உருவத்தை ஒத்த சிலையொன்று வழித்தோன்றியுள்ளது. இது தொடர்பாக பிப்ரவரி 10, 2021 சிங்கள பத்திரிகையானது வெளியிட்ட செய்தியில், குருந்தனூர் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற சிவலிங்கத்தினையொத்த 8 பக்கங்களை கொண்ட தூணினை பௌத்த தூபியின் உச்சியில் வைக்கப்படும் யூப்பகல என்னும் தூண் என்றும், அத்தொல்லியல் தடயங்கள் போ.ஆ.பி. 1 அல்லது போ.ஆ.பி. 2 என சுட்டிக்காட்டப்படுகின்றது. குருந்தனூரில் தொடர்ந்தும் அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெறுவதால் அது தொடர்பான மேலதிக தகவல்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.